கழக படம் மூலமா தமிழ் சினிமாவில் கவனம் ஈர்த்தவர் தான் இயக்குனர் சத்யா சிவா. இவர் இப்போ புதிய படத்தை இயக்குறாரு. சசிகுமார் கதாநாயகனா நடிக்கிற இந்த படத்துல ஜெய் பீம் படத்துல கவனம் ஈர்த்த லிஜோ மோல் ஜோஸ் கதாநாயகியா நடிக்கிறாங்க. மேலும் சுதேவ் நாயர், பருத்தி வீரன் சரவணன், KGF மாளவிகா, போஸ் வெங்கட், மு ராமசாமி, ரமேஷ் கண்ணா ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. 90களில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சு த்ரில்லர் டிராமாவா இந்த படம் உருவாகுது. 90களோட காலகட்டத்தை பிரதிபலிக்கிற வகையில கிழக்கு கடற்கரை சாலையில மிக பெரும் பொருட்செலவுல ஒரு பிரம்மாண்டமான செட் அமைச்சு படத்தோட காட்சிகளை படக்குழு படமாக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் பரசுராம் முதல் முறையா விஜய கணதிவஸ் பிக்சர்ஸ் சார்பில் பிரம்மாண்டமா தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையை சுற்றி இருக்க பகுதிகளில் ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்குது. பொதுவாவே சசிகுமார் படங்கள் அப்படின்னாலே குடும்பமா போய் பாக்குற அளவுக்கு தான் இருக்கும். சோ சசிகுமார் கதாநாயகனா நடிக்கிறாரு, ஒரு படத்துல கமிட் ஆகி இருக்காரு அப்படின்னா சொல்லவே வேணாம். அவர் கதையை நல்லா சூஸ் பண்ணி தான் நடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா இந்த படம் வெளிவரும்போது நல்ல வரவேற்பை பெறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா AG மாடர்ன் மீடியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.